ஒரு அழகான ஒரு ஊர் இருந்துச்சு. அதில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஒரு அம்மாவும் ஒரு அப்பா, ஒரு சின்ன பிள்ளை. அப்போது ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, அந்த கணவர் வந்து வெளியே போயிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் லேட்டாகும் நான் வர்றதுக்கு, அதனால் நீ கதவை பூட்டிட்டு தூங்கிடு அப்படின்னு சொன்னாராம். அதில் இந்த மனைவியை என்ன செஞ்சாங்க, கதவை பூட்டிட்டு தூங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிட்டுனா, அவங்க வர்றதுக்கு வந்து லேட் ஆகிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க, கதவு உள்ளே பூட்டியிருக்கு. அதில் வெளியே இருந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக, தட்ட தட்ட திறக்கவே இல்லை. அரை மணி நேரம் ஆயிட்டு திறக்கவே இல்லை. அதில் அவர் பார்க்குறாரு, பின் சைடு ஒரு வாசலில் வந்து ஒரு பெல்லு உண்டு. அந்த பெல்லை போய் இவர் அங்கே போய் அந்த பெல்லை அமுக்கி அமுக்கி பார்க்குறாரு. அரை மணி நேரம் ஆயிட்டு அவர் பெல்லை அடித்து 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 பார்க்குறாரு. அப்பவும் அந்த அம்மா வந்து முழிக்கவே இல்லையாம். அதில் இனிமேல் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விண்டோ டோரில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை உண்டான். அந்த ஓட்டையில் ஒரு பெரிய கம்பை விட்டு அந்த ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் அடிக்கிறார் வேகமாக. அந்த சவுண்டை கேட்டு அவங்க மனைவி முழிச்சிருவாங்கன்ட்டு அந்த கம்பை விட்டு வேகமாக அடிக்கிறாங்க. அடிக்க அடிக்க அரை மணி நேரம் அடித்தாச்சு, அவங்க முழிக்கவே இல்லை. அதில் இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா அந்த இவ்வளோ தட்டியும் இவள் எலும்பலை, இவளுக்கு எதுவும் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பலவிதமான டென்ஷன் ஆகிட்டு. அதில் இவர் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் போய் கதவை தட்டி அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிக்கிறாரு அடிக்கிறாரு, 23 நேரம் ஃபோன் அடித்தாச்சு. அந்த ஃபோனை எடுக்கவும் இல்லை, அவங்க முழிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப அங்கே வீட்டுக்கு வராரு. வந்து திரும்ப கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப கதவை தட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா எழும்பிச்சு. எழும்பினதும் நேரே இவர் நினைக்காரு இப்போ வந்து கதவை திறப்பா அப்படின்ட்டு. இந்த அம்மா நேரே மாடிப்படி ஏறி மேலே வேகமாக போயிட்டுருக்காங்களாம். அதில் இவர் இங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. இவங்க மாடிப்படி ஏறி போயிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து அந்த கதவை திறந்தாங்களாம். அதில் அவர் சொன்னாராம், நான் இவ்வளவு நேரம் வந்து அரை மணி நேரம் நான் அந்த கதவை தட்டு தட்டுன்னு தட்டுனேன், எதுக்காக நீ கதவை திறக்கலை அப்படின்ட்டு. அதில் இந்த மனைவி சொன்னாங்களாம், நெல்சன் சாரி, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் திறக்கலை அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், பின்னாடி இருக்கிற காலிங் பெல்லில் போய் நான் 15 நேரம் அடிச்சிருப்பேன், அப்பவும் நீ எழும்பவே இல்லை, எதுக்கு அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களாம், நெல்சன் சாரி, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அதில் இவர் சொல்கிறாரு, நான் ஒரு கம்பை விட்டு அந்த டேபிளில் அரை மணி நேரம் நான் அடிச்சிருக்கேன், அப்பவும் நீ எழும்பவே இல்லை, எதுக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்பவும் அவர் சொல்லுதா, நெல்சன் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிச்சான். அந்தல அவர் சொன்னாரா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் ஃபோனை வாங்கி 23 நேரம் நான் ஃபோன் அடைச்சிருக்கேன், அப்பவும் நீ அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அது சொல்லித்தான், நெல்சன் சாரி, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்தல சொன்னாராம், சரி எல்லாத்தையும் விடு, நீ எதுக்கு எலும்பி குடுக்குடுன்னு, நீ எதுக்கு மேலே ஓடி போனா அதை சொல்லி எனக்கு அப்படின்னாராம். அந்தல அந்த தாய் சொல்லித்தான், பிள்ளை மேலே அழுத சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் மேலே ஏறி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இவர் இவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கும்போது அந்த துடிப்பு அந்த தாய்க்கு தான் தெரியும். அப்போ அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகளுடைய அழுவ சத்தம் வந்து அந்த தாய் காதில் கேட்கும்போது அந்த தாய் ஓடி போகிறான். எவ்வளவோ சவுண்டு கேட்டுச்சு அந்த இடத்துல, நிறைய சத்தம் கேட்டுச்சு, ஆனால் எந்த சத்தமுமே அந்த அந்த தாய் வந்து முழிக்கல. ஆனால் அந்த பிள்ளை அழுற சத்தத்தை கேட்டு அந்த தாய் முழிக்கிறாள். அதே போல தான் ஏசப்பாவும், எவ்வளவோ சவுண்டு இந்த உலகத்தில் வந்தாலும் நீங்கள் அழுற அந்த ஒரு அழுகையின் குரலில் கேட்டு அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்கிற தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த விதமான போராட்டத்தில் இருந்தாலும், அவர் நோக்கி பார்த்து நீங்கள் அழுதீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஹலேலூயா.